ஓம் வம் வராகே நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற பதிவு கிருத்திகை நட்சத்திரத்திற்கு தனவரவே பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பரிகாரங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பசுவுக்கு அகத்திக்கீரை இல்லை வாழைப்பழம் வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு தன வரவு அதிகரிக்கும், பொருளாதாரம் மேம்படும். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் டெய்லி பாராயணம் பண்ணிட்டு வரலாம். இப்போ படிக்க முடியல அப்படின்னா அதை ஆடியோவை போட்டு கேட்டுகிட்டே வரலாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா, ஒரு பணம் சம்மந்தமாக ஒருத்தரை பார்க்க போகிறோம், கொண்டு பேச போகிறோம் அப்படின்னம்னா, நீங்கள் வந்து ஒரு ஆலமரத்தினுடைய அடியில் கொண்டு நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னம்னா அது வந்து உங்களுக்கு வந்து மேலும் தன வரவை வந்துட்டு பெருக்கி கொடுக்கும். அப்புறம் அவள் பாயாசம் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு வரலாம். அஸ்வினி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா, உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு அல்லது இஷ்ட தெய்வ கோயிலுக்கு ஒரு மணி வாங்கி கட்டுனீங்க அப்படின்னம்னா, தானமாக நீங்கள் கொண்டுட்டு போய் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாழ்வில் நினச்சி பார்க்க முடியாத அளவு ஒரு மேன்மையை கொடுக்கும், பொருளாதாரத்தை பெருக்கும், தன வரவு அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் எங்கே தேர் எங்கேனாலும் கோவில் திருவிழா தேர் இழுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் போய் கூட நீங்கள் தேர் கொஞ்சமாவது நீங்கள் வடம்பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. அப்படி நீங்கள் தேர் இழுக்க இழுக்க உங்களுக்கு வந்துட்டு வருமானம் பொருளாதாரம் மேம்படும். அப்புறம் வியாழக்கிழமை குரு பகவான் குரு வழிபாடு எடுத்துக்குவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, அங்கே உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா சித்தர் வழிபாடு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். அதிகமாக வந்துட்டு நீங்கள் எல்லோ கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஆப்பிள் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டு வரலாம். அது இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு வந்துட்டு பொருளாதாரம் மேம்படும். அப்புறம் நீங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாளாவது வாழை இலை போட்டு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தால் உங்களுக்கு தனம் பணம் செல்வம் சேரும், லக்ஷ்மி கடாட்சம் உருவாகும். இப்போ நீங்கள் தோசை சாப்பிடலாம். நீங்கள் தோசையை சாப்பிட்டு வரப்பற உங்களுக்கு தனத்தில் மேன்மை உண்டாகும். அப்புறம் நீங்கள் மெயினாக வந்து சூரிய வழிபாடு எடுத்துக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாள் ஒரு சிறப்பானது ஒரு நாளாக அமையும். அப்புறம் நீங்கள் விளக்கை ஏற்றி உங்கள் கையாலேயே வீட்டில் டெய்லி நீங்கள் கோவில் போக முடியாதவர்கள் வீட்டிலேயே நீங்கள் சாமி படத்திற்கு உங்களால் உங்கள் கைகளால் விளக்கை ஏற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அந்த ஒளியை தீப ஒளியை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் மயில் இறகு, மயில் இறகு நீங்கள் உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற பிளேஸில் அங்கே எல்லாம் வந்துட்டு நீங்கள் மயில் இறகை வச்சுட்டு வாங்க. பணம் நீங்கள் வைக்கிற இடத்துல மயில் இறகையும் வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வந்துட்டு அது பணத்தை பெருக்கி கொடுக்கும், உங்களுக்கு வந்துட்டு உறுதுணையாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் முருகன் பெருமான் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டு வர 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 உங்களுக்கு வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றமான நிலைக்கு செல்வம் நிலைக்கும், பெருகும், லட்சுமி கடாட்சம் உருவாகும், எல்லா வளமும் கிடைக்கும். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். எனது அப்பாயின்மெண்ட் வேணும் ஜாதகம் பார்க்குறக்கு அப்படின்னா மேலே குறிப்பிட்ட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.